Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு கிராண்ட் சமையல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 minutesல எப்படி பாப்கார்ன் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா சிம்பிளான மெத்தட்ல பார்க்க போறோம். வாங்க இது எப்படி பண்ணனும்ன்றத பார்க்கலாம். ஸ்பைசி பட்டர் பாப்கார்ன் செய்யிறதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் வந்து நான் அரை ஸ்பூன் எடுத்துர்க்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும்னா கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பாப்கார்ன் எடுத்திருக்கேன். நீங்கள் பாப்கார்ன் சோளம்னு சொல்லிட்டு கடையில் கேட்டாலே கொடுப்பாங்க. அந்த சோளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பட்டர் பாப்கார்னை குக்கரில் தான் பண்ண போகிறேன். சில பேர் வந்து இந்த பாப்கார்னை கடாயில் கூட பண்ணுவாங்க. கடாயில் பண்ணிங்கன்னா என்ன ஆகணும், சிலது வந்து பொரியும் சிலது வந்து பொரியாமல் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். பட் குக்கரில் பார்த்திங்கன்னா அவ்வளோவா தீஞ்சிலாம் போகாது. ஸோ நீங்கள் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆன உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிடலாம். இந்த பட்டர் வந்து கொஞ்சம் உருகணும். உருகிற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் பட்டருக்கு கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் பாப்கார்ன் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து இந்த பாப்கார்னை நிறைய போட்டுருவாங்க. ஸோ நிறைய போட்டுட்டிங்கன்னா சிலது மட்டும்தான் பொரிஞ்சு வரும், சிலது பொரியாது. நீங்கள் எப்போ எடுத்தாலும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. இப்போது பட்டர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இந்த கார்னை ஆட் பண்ணிடலாம். கார்னை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சும்மா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. அந்த பட்டர் வந்து அந்த கார்ன் மேலே வந்து படுற மாதிரி இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டரில் கார்ன் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. குக்கரோட மூடி போட தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு தட்டு போட்டு கூட நம்ம மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிட்ட உடனே ஃப்ளேமை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து ஒரு 1 மினிட்ல வந்து என்ன ஆகும்னா எல்லா பாப்கார்னும் பொரிய ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாப்கார்னும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஃப்ளேமை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ உள்ளே பொரியிற சவுண்ட் வந்து உங்களுக்கு நல்லா கேட்கும். பாப்கார்ன் வந்து பொரியிற சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியான உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எல்லாம் பாப்கார்னும் பொரிஞ்சு அழகாக இருக்குது. இப்போ இதை எடுத்து நம்ம காரப்பொடியெலாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த பாப்கார்னில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதான். ஸ்பைசி பட்டர் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பாப்கார்ன் வந்து நிறைய குவான்டிட்டி வேணும்னா ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துகிட்டு பட்டர் போட்டு கார்ன் போட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகும். இந்த லாக்டவுன் டைமில் நம்ம இந்த பாப்கார்னை ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். நம்ம பசங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா ஒரு தமிழ் படம் வந்து டிவியில் போட்டுட்டு இந்த பாப்கார்ன் செஞ்சு வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.